ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிஷன் ரிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிவிஷன் ரிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சென்டர் போய் பார்க்க முடியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மோர் தென் கால் பண்ணவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்கும் லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டிவிஷன் ரிங் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ டிவிஷன் ரிங் ஓகே. ஸோ டிவிஷன் ரிங் ஓகே, ஏ ரிங் ஆர் வித் அட்லீஸ்ட் ஓகே அட்லீஸ்ட் டூ எலமெண்ட் அட்லீஸ்ட் டூ எலமெண்ட் இஸ் கால்ட் ஏ டிவிஷன் ரிங் ஓகே. டூ எலமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா டிவிஷன் ரிங் ஆர் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா க்யூ ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ ஃபீல்டோடைய டாபிக் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணல, பட் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? க்யூ ஃபீல்ட் இஃப் இட் ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிங்குக்கும் ஃபீல்டுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சம்மந்தம் இருக்குது. ஓகேங்களா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஓகே ஹேஸ் யூனிட்டி ஓகே. ஸோ எப்படி இருக்குது? யூனிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் is such that each non-zero elements process okay so process multiplication inverse okay multiplication inverse. ஓகே, ஸோ இதில் வந்து ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அட்லீஸ்ட் டூ எலமெண்ட் இஸ் கால் ஏ டிவிஷன் ரிங். டூ ரிங் எலமெண்ட் என்ன சொல்லுவாங்க? டிவிஷன் ரிங் சொல்லுவாங்க. அப்போ டூ எலமெண்ட் வந்து டிவிஷன் ரிங். ஓகேங்களா? ஸோ டிவிஷன் ரிங் ஆர் க்யூ ஃபீல்ட்ஸ் ஆர் என்னன்னு சொல்லலாம் க்யூ ஃபீல்ட். ஸோ இதுலேயே நம்மளோட ஃபீல்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? ரிங் ரிங் பார்த்துருந்தோம், இப்போ என்ன ஸ்டார்ட் ஆச்சு? ஃபீல்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா ஹேஸ் யூனிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஹேஸ் யூனிட்டி. அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ப்ராசஸ் மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸாக இருக்கும். அப்போ நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ப்ராசஸ் மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்குது. அந்த சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து நம்ம இன்னும் ஒரு 10 வீடியோஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ 10 வீடியோஸ் தேவைப்படாது. இருந்தாலும் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 10 வீடியோஸ் ஆகும். இன்னும் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக கேட்டிருக்கீங்க. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம கொஸ்டின் பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெஃபினேஷன் இல்லாமல் கொஸ்டின் பார்த்து என்னது மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினேஷன்லாம் ஃபஸ்ட்டு தரவை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சம்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். அண்ட் தென் உங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலயமா ஏதாவது குறைகள் இருந்தால் தெரியப்படுத்துங்க. ஏன்னா தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க, ஒரு சிலருக்கு ரிப்பே பண்ண முடியல, ஒரு சிலருக்கு ரிப்பே பண்ண முடியல, என்னுடைய டைம் பற்றாக்குறை காரணமாக நான் ரிப்பே பண்ண முடியல. ஸோ அது ஒரு காரணம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுறது உங்களுக்கு மெட்டீரியல்ருந்து கொஸ்டின் பேங்க்லேருந்து கொஸ்டின் அதாவது மாடல் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாடல் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வியூவர்ஸுக்கும் தெரியப்படுது. நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. சப்போஸ் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேருக்கு தெரியும். அவங்களையும் வேஸ்ட்டாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த வீடியோ ஷார்ட் தான். டிவிஷன் ரிங் அண்ட் ஸ்கியூ ஃபீல்ட் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீல்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.